பத்தி சொல்லியிருந்தீங்க 23 பங்கா பிரித்து முதல் 2 பங்கு ஈஷா தோழலாம் சொல்லியிருந்தீங்க அது கணக்கிட்டு பார்த்தா 11:30 மணி 2 மணி 2:30 மணி வருது ஆவடியில் நடந்த நிகழ்ச்சியில் ஈஷா தொழுகை நேரம் வந்து 23 பங்கா பிரித்து முதல் பங்கு ஈஷாவோட நேரம் சொல்லியிருந்தீங்க அதை கணக்கிட்டு பார்த்தா 11:00 மணி வருது இப்போ இது ரெண்டுல எது சரின்ட்டு மார்க்கம் ஒரு விவரிக்கணும் அதாவது இஷா தொழுகையுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து இஷா தொழுகை சுபுகு நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இஷாவுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் மகரிபு சூரியன் மறைந்து 80 நிமிஷம் ஆன பிறகு இஷா வரும் மகரிபில் இருந்து 80 நிமிஷம் போன பிறகு எதுவரை இஷா வரும் அப்போ ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி வரக்கூடிய இஷாவுடைய துவக்கம் வந்து எது வரைக்கும் நீடிக்கும் என்றால் சுபுகு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு அதிகமான மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுபுகு வரைக்கும் நீடிக்கும் என்று குரானிலேயோ ஹதீஸ்லேயோ என்ன இல்லை ஆதாரம் கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஷாவுடைய நேரம் என்பது இரவை இரவை வந்து 3 பங்கு ஆக்கணும் இரவுங்கிறது மார்க்கத்தில் எது சூரியன் மறைகிறது தான் இரவு இரவுங்கிறதுக்கு என்ன கணக்கு வச்சுக்கிறேன்னு ராச்சாமம்னு அர்த்தம் வைக்கக்கூடாது இஸ்லாத்தில் இரவு என்றால் எதுன்னு கேட்டால் மகரிப நேரம் இருக்குல்ல அதுதான் இரவுடைய ஆரம்பம் இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் நோன்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சும்மா அத்திமு செய்யாமல் இளல்லைலி இரவு வர்ற வரைக்கும் நோன்பை பூர்த்தி ஆக்குங்கள்ங்கிறான் இரவு வர்ற வரைக்கும் நீங்கள் நோன்பாளியாக இருக்கணுங்கிறான் அப்போ எது வரைக்கும் நம்ம நோன்பாளியாக இருக்கிறோம் சூரியன் மறையிற வரைக்கும் தான் இருக்கிறோம் இருட்டுற வரைக்கும் நம்ம இருக்கிறது இல்லை இரவுண்டா இருட்டுன்னு அர்த்தம் கிடையாது இரவுன்னா சூரியன் மறைஞ்சா இரவு தான் மகரிப்பு நேரம் இருக்கு இல்லையா அதான் இரவுடைய ஆரம்பம் அப்போ இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தி ஆக்குங்கள் என்பதில் இருந்து சூரியன் மறைந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் நோன்பை வந்து திறந்துடுறோம் இரவு வந்தோடனே விட்டுடுறோம் நோன்பை அந்த மாதிரி வைத்துக்கிட்டீங்கன்னா இரவை கணக்கு எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டால் சூரியன் மறைஞ்சதுலேருந்து எடுக்கணும் சூரியன் மறைஞ்சதுல இருந்து இரவில் 1/3 வரைக்கும் 1/3 எவ்வளவு இப்போ 6 மணிக்கு சூரியன் மறைந்து நார்மலாக வச்சுக்கிடுவோம் 6க்கு மறையாது இப்போ நிரந்தரமாக மறையாது 6க்கு மறையும் 5:30 மறையும் 6:30 மறையும் காலத்து காலம் என்ன செய்யும் வேறுபடும் நான் பகுதிக்கு பகுதி வேறுபடும் நம்ம ஊரில் மறையிறதை விட ஊட்டியில் போனால் 1/2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி நேரம் சென்று மறையும் இப்படி இடத்துக்கிட வித்தியாசப்படும் அவங்கவுங்க ஊர் கணக்கு வச்சுக்கிறணும் சூரியன் மறைஞ்சதில் இருந்து எது வரைக்கும் இரவு இருக்குன்னா சுபுகு வரைக்கும் இரவு இருக்கிறது சூரியன் மறைஞ்சதில் இருந்து சுபுகு வரைக்கும் என்னது இரவு இருக்கிறது அப்போ இந்த இரவு என்பது மொத்தம் வந்து ஒரு 12 மணி நேரம் இரவு என்பது மொத்தம் ஒரு 12 மணி நேரம் வருகிறது பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் இரவுடைய ஆரம்பம் எது நம்ம வைத்துக் கொள்ளணும்னு சொன்னால் சூரியன் வந்து மறையுது இல்லையா அது ஆரம்பம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் இருந்து இரவு 3 துண்டா வைக்கணும் 3 துண்டா வச்சீங்க என்று சொன்னால் 4 மணி நேரம் வரும் 3 துண்டா வச்சா எவ்வளோ வரும் 4 மணி நேரம் வரும் ஒரு 3 பங்கா வச்சிங்கன்னா ஒரு பங்குக்கு எவ்வளவு 4 மணி நேரம் வரும் 4 மணி நேரம் வச்சிங்க என்று சொன்னால் 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்குதா 10 மணி வரைக்கும் தான் இஷாவுடைய நேரம் வரும் 6 மணிக்கு ஆரம்பித்தா இது வரைக்கும் வரேன் 10 வரைக்கும் வரும் இதுதான் 1/3 பங்குங்கிறது இதுதான் இரவுடைய 1/3 பங்கு இது வரைக்கும் தான் இஷா தொழுவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த அளவு சில நேரங்களில் 6:50, 7:00 கூட வரும் சூரியன் வந்து மறைகிறது அப்போ ஒரு 11 மணி வரைக்கும் என்ன வரும் இஷாவுடைய நேரம் வரும் 7 மணிக்கு மேலாம் போகாது 6:50 அந்த மாதிரி ரேஞ்சை விட தமிழ்நாட்டுக்கு அதை விட தாண்டாது வேறு வேறு பகுதிகள் பிரதேசங்களுக்கு 9 மணி 10 மணிக்கெல்லாம் கூட மகரிப்பு வரக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது நம்ம நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5:30 இருந்து ஒரு 6:50 வரைக்கும் மகரிப்பு நேரங்கள் காலத்து காலம் சீசனுக்கு சீசன் மாறுபடும் அப்போ நம்ம எப்போ மகரிப்பு வருகிறதோ அதிலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே தொழுது விடுவது தான் இஷாவுக்குரிய ஒரு சரியான நேரம் அதுக்கு மேலே தாமதப்படுத்தக்கூடாது அதுதான் அதுக்குள்ள விஷயம் சரியா